ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாவையின் பாதையில் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் மந்த் வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை போட்டுட்டோம் அண்ட் தென் போரும் போட்டுட்டோம்னு வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பூமி பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ண வேண்டியது இருக்கோம் அண்ட் தென் அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா பூமி பூஜை பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நாங்கள் பூமி பூஜைக்கு போனோம் ஸோ இனிமேல் பூமி பூஜை பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தென் நாங்கள் சென்னையில் எப்படி பிளாட் வாங்கினோம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ பூமி பூஜை எந்தெந்த நாட்களில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பூமி பூஜை வந்து நம்ம எந்தெந்த நாட்களில் பண்ணலான்னா வளர்ப்பிற நாட்களில் வந்து பண்ணலாம் அப்புறம் வந்து முகூர்த்த நாட்கள்லேயும் பண்ணலாம் கறி நாட்களில் வந்து பண்ண வேண்டாம் அதே மாதிரி தேய்பிற நாட்கள்லையும் வந்து பண்ண வேண்டாம் வாஸ்து நாட்களில் பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க இந்த வாஸ்து நாட்களில் பண்ணும்போது நம்ம ராசி நட்சத்திரம் வளர்பிற தேய்ப்பிற இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஆனால் இந்த வாஸ்து நாள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து எட்டு நாள் தான் வருது இந்த எட்டு நாளும் அந்த வாஸ்து நேரம் வந்து நாள் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வர தான் இருக்குது நாங்கள் என்னைக்கு பண்ணணுன்னா போன மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து வாஸ்து நாள் தான் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் அந்த வாஸ்து நேரம் வந்து இருந்தது தென் வந்து நீங்கள் பூமி பூஜை பண்ணுற அன்னைக்கு வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மெயினாக சந்திராஷ்டமும் இல்லாத நாட்களாக செலக்ட் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் சந்திராஷ்டமும் இல்லாத நாட்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பு எங்க வீட்டில் அன்னைக்கு நாலு பேருக்குமே சந்திராஷ்டமம் வந்து இல்லை ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் தென் நீங்கள் பூமி பூஜை பண்ணுற அன்னைக்கு அந்த குடும்ப தலைவருக்கு ராசிக்கு ஏற்ற நட்சத்திர வர கிழமையா அப்படிங்கிறத வந்து ஒரு ஜோசியரை வச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செக் பண்ணிட்டு கூட பண்ணலாம் வாஸ்த நாட்களில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இல்லை அந்த நாட்கள்ல முடியாதவங்க மற்ற வளர்பிற முகூர்த்த நாட்களை சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பூமி பூஜை வந்து பண்ணலாம் தென் பூமி பூஜை பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்பட்டதுன்னா மஞ்சள் பொடி நூறு கிராம் ரெண்டு குங்குமம் நூறு கிராம் ரெண்டு பாக்கெட் சந்தன பவுடர் ஒரு பாக்கெட் விபூதி ஒரு பாக்கெட் ஊதுபத்தி ஒரு பாக்கெட் தீப எண்ணெய் ஒரு அரை லிட்டர் கலச சொம்பு வந்து ரெண்டு நூல் கண்டு பெருசு வந்து ஒன்று கலச துண்டு வந்து ரெண்டு குடம் வந்து ஒரு மூணு நம்பர் சில்வர் குடமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்க்க ஒரு முப்பது ரூபாய்க்கு நுனி வாழை இலை வந்து ஒரு நாலு நம்பர் பச்சரிசி ஒரு கிலோ நவதானியம் ஒரு இருபது ரூபாய்க்கு பஞ்சகவியம் வந்து ஒரு பாட்டில் கோமியம் ஒரு பாட்டில் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க அது இருந்தால் நல்லது சாமி படம் வந்து உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் ஏதாவது ஒரு மூணு ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் திரிக்கட்டு வந்து ஒன்று தீப்பட்டி மூணு நம்பர் கட்டி கற்பூரம் ரெண்டு பேக்கெட்டு எலுமிச்சம்பழம் ஒம்பது நம்பர் பூசணிக்காய் ஒன்று உடைக்கிறதுக்கு தேங்காய் மூணு மட்டை தேங்காய் வந்து ரெண்டு இந்த மட்டை தேங்காய் எதுக்குன்னா கலசத்தில் வைக்கிறதுக்கு ரெண்டு கலசம் இங்கே பூமி பூஜை பண்ணுற அன்னைக்கு வச்சாங்க மாவுளை கொத்து குத்து விளக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸாக இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க காமாட்சி விளக்கு வந்து ஒன்று இது ரொம்ப மஸ்ட்டு தென் வந்து விளக்கு வந்து நம்ம பிளாட்டுங்கிறதுனால ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் காத்தடிக்கும் போது அணையாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் ஏதாவது செங்கல் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க தென் பூமி பூஜையில் வைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு செங்கல் கேட்டாங்க மொத்தம் ஒம்பது செங்கல் தான் யூஸ் பண்ணாங்க மித்த செங்கல் வந்து இந்த விளக்கு ஒசராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தென் ரெண்டுக்கு ரெண்டு பள்ளம் தோண்டி வச்சிருக்கணும் இந்த பள்ளம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் வந்து தோண்டணும் கரெக்டாக வடகிழக்கு மூலையில் எக்ஸாக்டாக தோண்டாமல் ஒரு ரெண்டு அடி தள்ளி வந்து தோண்டிக்கோங்க உதிரிப்பூ ஒரு நூறுபாய்க்கு சரம் வந்து அஞ்சு மூலம் வாங்க சொன்னாங்க கட்டின மல்லிகைப்பூ வந்து ஒரு மூலம் கேன் வாட்டர் வந்து ரெண்டு ரெண்டு கேனு தர்பக்கட்டு வந்து ஒன்று பழம் வந்து வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க சாமி முன்னாடி படைக்கிறதுக்கு அவல் பொறிகடலை பஞ்சபாத்திரம் ஒன்று மணி ஒன்று சூடத்தட்டு தாம்புலத்தட்டு தென் வந்து அங்கே வரவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறதுக்காக ஏதாவது ஸ்வீட் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கிலோவோ அரை கிலோவோ தென் வந்து மேஸ்திரி வந்து அன்றைக்கி வேணும் செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க தென் நீங்கள் மேஸ்திரி பூமி பூஜை போடுற அன்றைக்கி மேஸ்திரிக்கும் வந்து அட்வான்ஸாக ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கையில் கொடுத்துர்லாம் நாங்கள் அன்றைக்கி வந்து மேஸ்திரிக்கு வந்து ஒரு ஐம்பத்தோராயிரம் வந்து கையில் கொடுத்துட்டோம் விளக்கு பஞ்சபாத்திரம் மணி சூடத்தட்டு தாம்பளத்தட்டு இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறத வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இது போக இது இந்த லிஸ்ட்டில் உள்ள திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து த்ரீ டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர ஆச்சு பூஜையில் உட்கார்ந்ததுனாலையும் தென் வந்து முத முதல்ல ஒன்று பண்ணுறோம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான மனநிலை வந்து எனக்கு இருந்தது ஸோ எந்த வீடியோஸ் ஃபோட்டோஸும் நான் எடுக்கலை வந்தவங்க எடுத்த சில கிளிப்ஸை மாத்திரம் இதில் அட்டாச் பண்ணுறேன் பட் என்ன ப்ரொசீஜரில் பூஜை பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாங்கள் பூமி பூஜை பண்ணுறது வந்து ஐயரை வச்சு தான் பண்ணோம் சில இடங்களில் வந்து நமக்கு வீடு கட்டி கொடுக்குற அந்த பில்டர் மேஸ்திரியை கூட பூஜை பண்ணுற வழக்கம் இருக்குது ஸோ உங்கள் வழக்கத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கோங்க இப்போ பூஜை பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாழை இலையை விரிச்சிட்டு அதில் வந்து ரெண்டு கலச சொம்புக்கும் அந்த நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்குள்ளே வந்து தண்ணி நிரப்பி அதில் மாங்குத்து நம்ம கொண்டு போயிருக்க மட்டை தேங்காவை வச்சு அதுக்கும் சந்தனம் போட்டு எல்லாம் வச்சு பூ போட்டு நம்ம கொண்டு போயிருக்க கலச துண்டையும் போட்டுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு இலை விரிச்சு அதில் அவல் பொறிகிடல வெள்ளம் நம்ம கொண்டு போயிருக்க பழங்கள் ஸ்வீட் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க அது பக்கத்துலேயே இன்னொரு இலை வச்சு நம்ம கொண்டு போயிருக்க சாமி ஃபோட்டோக்கள் குலதெய்வ ஃபோட்டோ இஷ்ட தெய்வங்கள் ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இலை விரிச்சு அதில் வந்து காமாட்சி விளக்கு ரெண்டு குத்து விளக்கு போட்டு அதை நிற விளக்கா அதுக்கு மஞ்சள் குங்குமம் என்ன திரியெலாம் போட்டு நிற விளக்கா வச்சுக்கிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டுலாம் வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மூணு குடம் தண்ணி வச்சு அதில் மஞ்சள் கிளக்கி மாவிளைகள் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒம்பது செங்கலை வச்சு அந்த ஒம்போது செங்கல்லையும் எழுத்து இல்லாத சைடில் இருக்குல்ல பிளெயினாக இருக்க சைடு பார்த்தீங்கன்னா மஞ்சளை தண்ணியில் குழந்தைங்க போய் நல்ல பூசை சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சுக்கிட்டாச்சு இந்த ஒம்பது செங்கலையும் வந்து ஒம்பது நவகிரகமாக பாவிச்சு பூஜை பண்ணுறதுக்காக இந்த ட்ராயிங்கில் வீட்டை நான் ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன் இதில் வந்து எட்டு டேரெக்ஷன்ஸ் அதாவது ஈஸ்ட் சவுத்து நார்த்து வெஸ்ட்டு அதே மாதிரி சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் நார்த்து ஈஸ்ட்டு இப்படி ஒவ்வொரு டேரெக்ஷன்ஸுக்கும் நவகிரகங்களில் உள்ள ஒவ்வொரு கிரகங்களையும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க இந்த கிரகங்கள் அந்த வீட்டில் வாழப்போகிற ஆட்களுக்கு ஒவ்வொரு பலனை கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க தொழிலருந்து தேக ஆரோக்கியத்திலருந்து கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளோட நலன் பிள்ளைகளோட முன்னேற்றம் இப்படி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு கிரகங்கள் கொடுக்குறதா சொல்கிறாங்க ஸோ இப்படி நவகிரகங்களும் வீடும் வந்து ஒரு இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறதுனால நவகிரகங்களுக்கும் நம்ம பூஜை பண்ணி இதே மாதிரி நான் இந்த வீட்டில் வந்து வாழப்போகிறேன் ஸோ உங்களோட எல்லா நற்பலன்களையும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நவகிரக பூஜை இந்த பூஜையில் வச்ச ஒம்பது செங்கலையும் ஒன்பது நவகிரகங்களாக நம்ம பாவிச்சு பண்ணுறதுனால வீடு கட்டும் போது இந்த செங்கலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் தென் எங்களுக்கு பூஜைக்கு வந்த ஐயர் வந்து மந்திரங்களை சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் என்ன பூஜை பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எங்கிட்ட முன்ன குட்டியே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு பூஜையாக பண்ணாரு ஸோ புரிஞ்சு பண்ண ஒரு திருப்தி வந்து எங்களுக்கு கிடைச்சது இந்த பூமி பூஜை எதுக்காகனா பூமி மாதா வந்து வீடு கட்டுறதுக்காக நம்ம சில கஷ்டங்கள் கொடுக்குறோம் அதாவது இந்த தோன்றது வைக்கிறது பூமியில் வந்து போர் போடுறது இதெல்லாம் பண்ணுறதுனால பூமி மாதாவுக்கு வந்து சில இடைஞ்சல்களை வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை வந்து பூமி மாதாட்டை நான் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக தான் பண்ணுறேன் அதாவது எனக்கு குடியிருக்க வீடு இல்லை நான் வந்து இந்த இடத்துல குடும்பத்தோடு குடியிருக்கணும் அதுக்கு வந்து நீ எல்லா அனுமதியும் எனக்கு கொடுத்து கடைசி வரை துணை நிற்கணும் அப்படின்னு பூமி மாதாட்டை ஒரு அனுமதியை வாங்கி வாங்கிட்டு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் இந்த பூமி பூஜை இந்த பூமி பூஜை பண்ணும்போது ஐயர் வந்து என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணார்னா ஃபர்ஸ்ட் வந்து கணபதி பூஜை மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு கணபதி பூஜை பண்ணாங்க எப்பவுமே நம்ம எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போதுமே முதன் முதற் கடவுள் வந்து கணபதியை கும்பிட்டுட்டு ஆரம்பிப்பில்ல அதே மாதிரி அடுத்தது வந்து புண்ணியாதானம் இந்த புண்ணியாதானம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து பல கைகள் வந்து மாறி இருக்கும் சில பேர் அவங்களோட கஷ்ட காலத்துக்காக வருத்தத்தில் கூட அந்த இடத்த வந்து விற்றுருக்கலாம் ஸோ அதில் உள்ள எந்த தோஷம் வசங்களும் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த புண்ணியாதனம் சொன்னாங்க அடுத்தது கலச பூஜை உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது வந்து துர்க்க பூஜை எந்த இடர்பாடுகளும் வராமல் நம்ம வேலைகளை நல்லபடியாக முடிக்கிறதுக்காக அந்த கட்டிட வேலையை இது பண்ணுறதுக்காக துர்க்க பூஜை நவகிரக பூஜை வந்து நம்ம நவகிரகங்களும் வீட்டோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் அதே மாதிரி நவகிரகத்தோடு இன்டர் கனெக்டடுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நவகிரக பூஜை வாஸ்து பூஜை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூமியை வந்து தோண்டி சில கஷ்டங்கள்லாம் கொடுக்குறோம் அதுக்காக வாஸ்து பூஜை நான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என் பசங்க நாலு பேரும் வந்து பூஜையில் உட்காந்து எல்லா பூஜைகளும் முடித்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டுக்கு ரெண்டு பள்ளம் வெட்டியிருக்கோம்ல அதில் வந்து ஒரு நிறக்குடன் தண்ணியை வந்து ஊற்ற சொன்னாங்க ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கணவன் மனைவி அந்த பிள்ளைங்கள் கையால் ஆளுக்கு அந்த நவக்கிரக பூஜையில் வச்ச செங்கலை ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து வைக்க சொன்னாங்க அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்தும் வந்து சில செங்கலை வந்து எடுத்து வைக்க சொன்னாங்க அப்புறம் வந்து பூஜைக்கு வந்திருக்க எல்லாரோட கையாலையும் நல்ல மனசோட வாழ்த்தி வீடு வந்து எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக கட்டி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி வையுங்க அப்படின்னு சொல்லி வைக்க சொன்னாங்க அப்புறம் நம்ம பூஜைக்கு எடுத்துகிட்டு போயிருக்க பச்சரிசி நவதானியம் பஞ்சகவியம் பால் தயிர் இது எல்லாத்தையும் அந்த பூஜையில் வச்ச செங்கல் மேலே வந்திருக்க எல்லார் கையாலையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட சொன்னாங்க அது எல்லாத்தையும் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ரெண்டு குடம் தண்ணியும் அந்த செங்கல் மேலேயே வந்து ஊற்ற சொன்னாங்க எல்லாத்தையும் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வெத்தலையில் வந்து கற்பூரம் வச்சு அந்த தண்ணியில் வந்து விட்டாங்க இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம கொண்டு போயிருக்க வெண்பூசணியில் வந்து கற்பூரம் ஏற்றி அதே வந்து உடைச்சாங்க அது வந்து வாஸ்து பகவான் வந்து பலி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வந்து சுத்தி போட்டாங்க வந்திருக்க எல்லாருக்கும் பண்ணதுக்கு அப்புறம் ஐயருக்கும் வந்து தட்சணை கொடுத்தாச்சு ஐயருக்கு அன்னைக்கு வந்து மூவாயிரத்து ரூபாய் வந்து தட்சணை கொடுத்தோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் போர் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோ என்த் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால அதை வந்து தனி வீடியோவாக போடுறேன் தென் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வந்து வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ எங்களை மாதிரி புதுசாக வீடு கட்டுற எல்லாேருக்கும் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you. See you soon in another video. Bye. Take care.